வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா பிள்ளைகளுக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜூட் அஸ்வின். 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், ஏர்லி 2K கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே திரை விமர்சனம் அப்படின்னு ஒரு ஷோ ஒன்னு சன் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்தது. அந்த ஷோல பாத்தீங்கன்னா ரத்னான்றவங்க வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்பவே பொலைட்டா டீசென்டா அந்த விமர்சனத்தை சொல்லிட்டு போவாங்க. அந்த ஷோவுடைய எண்ட்ல பாத்தீங்கன்னா மக்கள் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல படம் பார்க்க வந்தவங்களுடைய ரிவ்யூஸ் வந்து கேப்சர் பண்ணி அந்த ஷோட எண்ட்ல காட்டுவாங்க. சோ அதுதான் முன்னாடி நம்ம எல்லாம் பார்த்த பப்ளிக் ரிவ்யூ. ஒரே ஒரு மைக் இருக்கும், எல்லாரும் வரிசையா படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே டீசென்டா இருக்கும். கிரிஞ்சித்தனமா இல்லாம, எரிச்சல் ஊட்டுற மாதிரி இல்லாம டீசென்டான கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம், யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் இங்க கதையே வேற. திரும்புற பக்கம் மைக்கை வச்சுக்கிட்டு கேமராவை புடிச்சுக்கிட்டு பப்ளிக் கிட்ட ஒபினியன் கேட்கறதுக்கு ஒரு பெரிய குரூப்பே இருக்கு. அதுவும் குறிப்பா சென்னையில் இருக்கிற ரோகிணி, காசி, ஜிகே, வெற்றி இந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட மைக் வரும். படத்தை பத்தின ஒபினியனை உங்ககிட்ட கேட்பாங்க. சோ அந்த அளவுக்கு பப்ளிக் ஒபினியனை கவர் பண்றதுக்கு ஒரு பெரிய குரூப்பே இருக்கு. சோ இந்த வீடியோல பப்ளிக் ரிவ்யூல ஃபன் பண்ண, கிரிஞ்சித்தனம் பண்ண, காமெடி பண்ண, அட்டகாசம் பண்ண, விழுந்து விழுந்து சிரிக்க வச்ச, ட்ரெண்ட் பண்ண, எக்கச்சக்கமான கண்டென்ட்டை தூக்கி வாரி கொடுத்த ஒரு சில ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உனக்கு வெக்கம், மானோ, சூடு, சொர்ணம் எதுவுமே கிடையாதா? நோ சூடு, நோ சொர்ணம், நோ டிஸ்டர்பன்ஸ், அப்சல்யூட் பீஸ், லவ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, நிறைய கண்டென்ட் இருக்கு. வீடியோல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, தர்பார் படம் 2020 பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்போ ஏஆர் முருகதாஸ் ரஜினியை வச்சு இயக்குனதுனால இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. கூடவே தர்பார் படத்துக்கு கூட ரஜினிகாந்தோடைய எக்ஸ் மருமகன் தனுஷ் அவர்களுடைய பட்டாசு படம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. ரெண்டு படமுமே சுமாரா தான் போச்சு. தர்பார் படத்துக்கு ஃபேன்ஸ் பண்ண அட்ராசிட்டி வேற லெவல். சோ அதுல ஒரு அங்கிள் ரொம்பவே ஆதங்கப்பட்டு படம் பார்த்துட்டு வந்து ஃபீல் பண்ணி சொல்றாப்ல, தலைவருக்கு வந்து ஆஸ்கர் அவார்டு கொடுறான்னு சொல்லிட்டு. படம் ஆஸ்கர் அவார்டு தலைவா, வேற லெவல், மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்திருக்காரு. அது போன ப்ரூஸ்லி ஆவியா வந்து வாத்து சொல்றேன், என் படம் வெற்றி அடையத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுறா, ஆஸ்கார் அவார்டு கொடுறா, ஜம்பே தங்கச்சி சென்டிமெண்ட்ல திருப்பாச்சி விஜய மிஞ்சிடுவாரு. சிறுத்தை சிவா அவர்கள் தலைவர் அந்த அளவுக்கு செதுக்கு செதுக்குன்னு செதுக்கி வச்சிருப்பாரு அந்த படத்துல. அந்த படத்தை பார்த்துட்டு வந்து அண்ணன் வேற லெவல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்திருக்காப்ல. தலைவர் பயங்கரமா நடிச்சுக்கிறார், ஒவ்வொரு சீனும் செம்மையாக இருக்கு. தலைவருக்கு தலைவருமே நடிக்கவே முடியாது. இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் யாராலும் நடிக்க முடியாது. தங்கச்சி பாசனா இதுதாங்க, என் தங்கச்சி பாசனா இனிமே என் தங்கச்சி மேல இவ்வளவு பாசமே பண்ணிருக்கேன். அண்ணா அழுகிறத பார்த்தா நமக்கே அழுக வருது. அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி எமோட் பண்ணி படத்தை பார்த்து ரசிச்சிருக்காரு. அண்ணாத்த படம் பார்த்தவன் பிடிக்கல நீ எவனா சொன்னீங்கன்னா அண்ணன் கிட்ட வந்து நல்ல கோர்ஸ் எடுத்துட்டு போங்கடா, படத்தை எப்படி பார்க்கணும் அண்ணன் சொல்லி கொடுப்பாரு. வீடியோல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுதான் இன்னும் அல்டிமேட்லயே ஒரு பெரிய அல்டிமேட். தலைவன் தர்பார் படம் அப்போ பப்ளிக் ரிவியூல பேசின பேச்சு அண்ணாத்த படம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு வைரலா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் அண்ணன் ஒரு குரூப் டான்சர். அண்ணாத்த படத்துடைய இன்ட்ரோடக்ஷன் சாங்ல தலைவன் ஆடி இருக்காரு போல. தர்பார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டெல்லாம் ஷூட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தலைவன் தண்ணியை போட்டு வந்து உளறிட்டாரு பாட்டோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள். அண்ணாத்த அண்ணாத்த அடிதடி அரைதடி தரவெல்லாம் தூக்கு அப்படின்னு ஸ்டெப்பு போட்டு வந்தவன் ஏதோ ஓனா கம்போஸ் பண்ணி தலைவன் பாட்டு பாடிட்டு இருக்க அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க அந்த பப்ளிக் ரிவ்யூ பார்க்கும் போது. இங்க யாருக்குமே தெரியல நான் ஒரு டான்சர். ரஜினிகாந்த் வச்சு மூணாவது இயக்குன படம் வந்து 2.0. இந்த படத்துக்கும் அண்ணாத்த படத்தை பார்த்துட்டு அழுதுட்டு வந்த அண்ணன் தான் வந்திருக்காப்ல. வேற மாதிரி ஒரு ரிவ்யூ ஒன்னு சொல்லிட்டு போயிராப்ல. செகண்ட் ஹாப் அந்த பண்டாபல தலைவர் செம்ம நடிப்பு. அதுவும் கடைசியா இந்த பாட்டு வேற லெவல். மனுஷன் ஃபன் பண்ணிட்டு போறாப்ல மைக்க பார்க்கும் போதெல்லாம். இதையெல்லாம் பார்க்கும் போது எந்த அளவுக்கு தனக்கு பிடிச்ச ஸ்டார் மேல பாசம் வச்சிருக்காங்கன்றது பச்சையா தெரியுது. நெக்ஸ்ட், இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் பீஸ்ட். இந்த படத்துல ஒரு ஃபேன் படம் பார்த்துட்டு வந்து தன்னுடைய ஆதங்கத்தை கொடுத்திருக்காரு. நான் அழுதுட்டு வந்துட்டேன், தளபதி ரசிகர் செம்மையா அழுகுறேன், எனக்கு புரியல.
எந்த அளவுக்கு படம் பார்த்து பாதிச்சிருந்தாருன்னா இந்த மாதிரியான ஒரு ரிவ்யூ வெளியே சொல்லியிருப்பாருன்னு சத்தியமா தெரியல. இந்த ரிவ்யூவும் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு கலர் ரசிகர்களால வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு வைரல் பண்ணி விட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வலிமை படத்தை பார்த்துட்டு வந்து தல ரசிகர் ஒருவர் ரிவ்யூ சொன்னது அல்டிமேட், அதுவும் இந்த மாதிரி கெஞ்சிறதுலாம் உள்ள ஊமக்குத்தா குத்தனதை வெளியே காட்டுது. எதுக்காக இப்ப கேட்டா நீங்க பெரிய சேனல்ஸ், ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் சார், ப்ளூ ஷர்ட் சார் பார்த்து செய்யுங்க சார், 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. நீங்க வேணா 3 டேஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ சொல்லுங்க, இப்பயே சொல்லிடாதீங்க, அசிங்கப்படுத்திடாதீங்க, தளபதி ஃபேன்ஸ்க்கெல்லாம் தலையெழுத்து காமி. ஒரு படத்துக்கு 2.5 வருஷமா வெயிட் பண்ணி காத்திருந்து காத்திருந்து வலிமை அப்டேட் வலிமை அப்டேட்னு பில்டப்லாம் கொடுத்து அந்த படம் ஏமாந்து போனா மொக்க வாங்கிட்டு வந்தா எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்குமோ அதை அப்படியே தத்ரூபமா பப்ளிக் ரிவியூல காட்டியிருப்பாரு. இவ்வளவு நேரம் தமிழ் ஆடியன்ஸ் எல்லாரையுமே பார்த்துட்டு இருந்தோம், இப்ப ரீசெண்டா கேஜிஎஃப் படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து தெலுங்குல இருக்கிற ஒரு பப்ளிக் ரிவியூ பண்ற ஒரு மனுஷன் வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சாரு. தனக்குன்னு ஒரு ட்ரெண்ட உருவாக்கி வச்சிருக்காரு. அப்படிதான் கேஜிஎஃப் படம் பார்த்துட்டு வந்து பாட்டு பாடி ஒரு ரிவ்யூ சொல்லியிருப்பாரு, அந்த அளவுக்கு செம ஃபன்னா இருந்தது ரிவ்யூ. இத்தனால் தெலுங்கு மக்களுக்கு மட்டும் தெரிஞ்ச மனுஷன் கேஜிஎஃப் படத்துக்கு அப்புறம் இந்தியா ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் தலைவன் கேஜிஎஃப் கூட வந்து பீஸ்ட் படத்துக்கும் சூப்பரான கமெண்ட் சொல்லி மாஸ் காட்டிட்டு இருக்காப்ல. அதுலயும் சன்பீஸ்டையும் பீஸ்டையும் ஒப்பிட்டு சொல்ற டயலாக் எல்லாம் வேற லெவல். சூப்பர் ப்ரோ, பிஸ்கட் பேக்கெட் கம்பெனி பேரு சன்பீஸ்ட், ஒச்சடி மன பீஸ்ட் பீஸ்ட். ஏ மல்லம்ம பித்தா பித்தா, ஏ மல்லம்ம பித்தா. மனுஷன் தார்மாறு பண்றாப்ல, எல்லா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலயும் தலைவர் இருக்காப்ல. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அண்ட் வீடியோல நெக்ஸ்ட் பப்ளிக் ரிவ்யூ பாத்தீங்கன்னா 2021 கடைசியில குக் வித் கோமாளில இருந்து வெளிவந்த அஸ்வின் ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச் ஒன்று வச்சாங்க. யாராலையும் மறக்க முடியாத ஒரு ஆடியோ லான்ச், தசாவதாரம் படத்துக்கு ஜாக்கி ஜான் வந்த ஆடியோ லான்ச், ஐ படத்துக்கு அர்னால்டு வந்த ஆடியோ லான்ச், இதையெல்லாம் பீட் பண்ற அளவுக்கு இந்த ஆடியோ லான்ச் அமைஞ்சது. தலைவன் 40 கதையை கேட்டு தூங்கணும்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை 1.5 மாசத்துக்கு தலைவன் இருக்கும்போது தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டூட் அஸ்வின்.